ஹாய், நாம் பார்க்க போகிற ரெசிபி எல்லாரோட ஃபேவரேட்டான, அதாவது நான்வெஜ் ரொம்ப பிடிச்சவங்க ஃபுட்டீஸ்க்கெலாம் ரொம்ப ஃபேவரேட்டான முட்டை வலியல் ரெசிபி. ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி வீட்டில் வந்து சுலபமாக செஞ்சு சாப்பிட்றது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அது வாங்க எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு துங்க நகரம் குக்கிங் சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். இதை செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ரெண்டு முட்டை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு குழியான பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து பீட் பண்ணுறதுக்கு வரும். இப்போ நான் இது கூட வந்து கால் டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்க போகிறேன். இது கூட நம்ம வந்து ஸ்பெஷலாக என்ன ஆட் பண்ண போகிறோம்னா சிக்கன் கிரேவி, அதாவது மட்டன் கிரேவியாக இருக்கலாம், நீங்கள் சிக்கன் கிரேவியாக இருக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து காளான் கிரேவி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான்வெஜ் ஆட் பண்ணும்போது, நான்வெஜ் கிரேவி ஆட் பண்ணும்போது ரொம்ப அட்டகாசமாக அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கும். இதை வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு, பெப்பர் பவுடர் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூன் வச்சு பீட் பண்ணி காமிக்கிறேன். பீட்டர் தான் வைக்கணும்னு இல்லை, ஏன்னா கடையிலலாம் ஸ்பூன் வச்சு தான் அந்த கரண்டி வச்சு நல்லா கலக்குவாங்க. அப்படியே வந்து நல்லா ஸ்பீடாக வந்து நீங்கள் இதை பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நுரையெல்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு இதை வந்து முட்டையை வந்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா அந்த கிரேவி உள்ளே இறங்கணும், அந்த முட்டை கூட நல்லா பிளெண்டாகி வரணும். நல்லா இது போல் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ கலரில் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கரெக்டான பதம். இப்போ நான் வந்து தோசை கல் எடுத்துக்கிறேன். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லா வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வந்து நான் சைடில் வந்து நான் விட்டுக்கிறேன். ரவுண்டாக சர்க்கிள் மோஷனில் விட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கிறேன். நான் பண்ணுறது போல் பண்ணுங்கள். இப்போ இது மாதிரி எண்ணெய் வந்து நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்குல்ல. இப்போ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வந்து நம்ம வெளியே விட்டுக்கிறோம். விட்டதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் சிக்கன் கிரேவி எடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். உள்ளே கொதிக்கும் போது வெளி சைடும் சரி உள் சைடும் சரி இப்போயே வந்து செம்ம ஃப்ளேவர், வீடு ஃபுல்லாக அப்படியே வந்து வலியலோட ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கு பதிலாக இந்த சிக்கன் கிரேவிக்கு பதிலாக நீங்கள் சால்னா கூட கடையிலெலாம் கொடுப்பாங்களே, அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதை மாதிரி இது போல் நான் பண்ணுறது போல் வந்து எல்லா சைட்லேருந்தும் ஒன்று சேர்த்து விடுங்க. இந்த அளவுக்கு அது வந்து நல்லா அந்த இப்போ நம்ம சிக்கன் கிரேவி வேறு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம்ல, அப்போ அது வந்து நல்லா பிளெண்டாகி வரும். அது கூட அப்படியே முட்டையோட சாரும். இந்த போல் நல்லா வந்து கொத்தி விடாமல் நல்லா வந்து எல்லா ஓரங்களையும் ஒன்றா ஒன்றா மிக்ஸ் ஆக்கி விடுங்க. இப்படி ஒன்று போல் ஒன்று சேர்த்து ஒன்று சேர்த்து மடிச்சிட்டே வாங்க. அப்படியே வந்து அப்பப்போ வந்து இது கூட சிக்கன் கிரேவியை ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. இதனால தான் நான் வந்து உப்பு குறைவாக சேர்த்துக்க சொன்னேன், ஏன்னா சிக்கன் கிரேவிலையும் உப்பு இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. ஆனால் இது வந்து ரொம்ப கிறிஸ்பாகாது, சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ வந்து இது போல் நான் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து தனியாக பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். அப்படியே ஆவி பறக்க எடுத்து சுட சுட சாப்பிட்டோம்னா அப்படி ஒரு ஃப்ளேவராக அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து மேலே ஒரு ஸ்பூன் வந்து அந்த சிக்கன் கிரேவி ஊற்றி கொடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை அடிச்சுக்கிறதுக்கு வேறு டேஸ்ட்டே இல்லைன்னு இருக்கும். நான்வெஜ் லவர்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச முட்டை வலியல் ரெசிபி. வீட்டிலையே எப்படி சுலபமாக ஈஸியாக அதே டேஸ்ட்டோட பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வந்து எங்கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.